එංගලන්තේ පලාපාලන මැතිවරණය කල් දාලා බැහැ වෙනවා. ජෝර්ජියාවෙත් කල් දමලා ප්‍රාථමික ඡන්ද ගණනාව. ඒකට අපේ රටේ පාසල් ටික වහලා ක්‍රීඩා තරගාවලි නතර කරලා මොකක් නිසාද? කොවිඩ් 19 කොරෝනා වෛරසය නිසා. இங்கிலாந்து ஜோர்ஜியா போன்ற நாடுகளில் தேர்தல்கள் பிற்போடப்பட்டுள்ளன. எமது நாட்டிலும் பாடசாலைகள் மூடப்பட்டு விளையாட்டுப் போட்டிகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. நாம் அனைவரும் கொரோனா பரவலை பற்றி அறிந்திருந்தோம். பிப்ரவரி 5 அன்று இது பற்றி நாடாளுமன்றத்தில் கதைத்தோம். இந்த அரசாங்கம் கொரோனா பயங்கரத்தை அறிந்து கொண்டே நாடாளுமன்றத்தின் ஆயுள் காலம் இன்னும் 6 இருக்கும் போதே நாடாளுமன்றத்தை கலைத்து தேர்தலை அறிவித்தது. இன்று இந்த செய்தியாளர் சந்திப்பில் ஊடகவியலாளர்கள் முகக்கவசம் அணிந்துள்ளனர். அவ்வாறனில் நாட்டில் பயங்கரமான நோய் அச்சுறுத்தல் காணப்படுகின்றது. இவ்வாறான ஒரு நிலையில் எவ்வாறு தேர்தல் நிகழ்ச்சி நிரலை முன்னெடுத்துச் செல்வது? நாம் தேர்தலுக்கு பயப்படவில்லை, ஆனால் நாட்டில் கொரோனா அச்சுறுத்தலை வைத்துக் கொண்டு எவ்வாறு தேர்தலுக்கு தயாராவது? பிரச்சாரங்கள் இன்றி தேர்தலுக்கு முகம் கொடுக்க கொரோனா வைரஸே சத்துருதாயக தத்துவேகட மேலபැත්තුවන් පස්සේ மேதிவரன் එකක් නෙමෙයි மேதிவரன் 1000ක් තියෙනවා. கலைக்கப்பட்ட நாடாளுமன்றத்தை ஒன்று கூட்டுவதற்கான அதிகாரம் உள்ளது. எனவே நான் அரசாங்கத்திடம் இந்த கோரிக்கையினை முன்வைக்கின்றேன். நாம் கொரோனா அச்சுறுத்தலிலிருந்து மீண்டு வந்ததன் பிறகு தேர்தல் ஒன்றுக்கு முகம் கொடுக்கலாம்.